ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்சடா ஏங்கில் இருக்கும்போது அனைவரும் நல்லாவே இருக்கிறோம். இப்போது கேரளா ஸ்டைலில் விராலு புள்ளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது மாதிரி ஒரு கூடையில் ஃபஸ்ட்டு கழுவி நீட்டாக கழுவுறது எப்படின்னா, ஒரு நல்லா புளி ஊற வச்சு நீட்டாக ஃபஸ்ட்டு கழுவி, அதுக்கப்புறம் இது மாதிரி நல்ல நீட்டத்தை தொலியோட செத்தி எடுத்துட்டு, அப்புறம் அந்த தொலி செத்தி எடுக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கு. இது மாதிரி ஒரு கூடையில் கழுவி இப்படி வச்சுட்டா எல்லா தண்ணியும் வடிஞ்சிடும். வடிஞ்சதுக்கப்புறம் இப்படி எடுத்து நல்லா நீட்டாக ஆள் கழுவி நான் இப்படி ஸ்லைஸ் மாதிரி போட்டுக்கிட்டு, இதில் வந்து மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. மிளகு பொடி வந்து ஒரு இவ்வளோ போல மிளகு பொடி போட்டுருக்கு. ஒரு 1.5 கிலோ மீனுக்கு இதெல்லாம் 1-1.5 இருக்கும் இந்த மீனுக்கு. மஞ்சள் பொடி வந்து ஒரு 3 ஸ்பூனு, குறுமிளகு பொடி வந்து ஒரு 3 ஸ்பூனு போட்டுருக்கு. எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு பாக்கி தண்ணியை விட்டு நல்லா விரைய வச்சிருக்கு. இதெல்லாம் போட்டால் போதும். இப்படி நல்லா தேய்ச்சிட்டு சும்மா ஒரே மாதிரி நம்ம இது பண்ணுறதுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நமக்கு டெய்லி மீன் பிடிச்சி இது பண்ணுறதுனால நமக்கு அது ஒரு ஒவ்வொரு டேஸ்ட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே இதில் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் இப்படி நீட்டாக வச்சுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும் நல்லா. நல்ல பெரிய ஸ்னேகடி எல்லாம் நல்லா அந்த கேப்பில் எல்லாம் நல்லா மசால் உள்ள ஏறுற மாதிரி வச்சிருக்கோம். அடுத்து இதுலேயும் கொஞ்சம் வச்சு விட்ருக்கோம். இதுலேயும் சென்ற அடுத்து இந்த தலையெல்லாம் வந்து ஒன்று குழம்பு வைக்கணும் வைக்கணும், இல்லாட்டி இதுலேயே சும்மா அப்படியே பொறிச்சு போட்டு எடுத்துடலாம். இதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஸ்னேக் கட்டுனா ஸ்னேக் கட்டு மாதிரியே தான் இருக்கு, எப்படி பாம்பு தலை மாதிரி இருக்கு. எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டுட்டு சரியான
இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறும். ஒரு கொஞ்சம் போல் ஆயில், வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம், ஒரு நாலு பச்சை மிளகு, இஞ்சி வெள்ளை வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அந்த தேங்காய் பால் என்ன எடுத்துகிட்டு தேங்காய் பால் நம்ம கரைச்சது புளி கரைச்சது கொஞ்சம் நல்ல மிளகு, இது மல்லித்தூள், கொஞ்சம் மிளகு பொடி, இன்னும் கொஞ்சம் மிளகு பொடி, உப்பு, இவ்வளோதான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு வெங்காயம் எப்படி போட்டுடலாம், அந்த இது கருதப்பில்லை கொஞ்சம் இருக்கா, கருதப்பில்லை கொஞ்சம் இருக்கு, கரவில் கொஞ்சம் அது மாதிரியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ போட்டு கட் பண்ண இலை இப்படி வாட்டி எடுத்துக்கணும், இது மாதிரி நீட்டாக தீயில் வச்சு கரெக்டாக வாட்டி எடுத்துக்கணும். ஓகே, கொஞ்சம் எண்ணெய் ஒரு கொஞ்சம் அளவாக விட்டாலும் போதும், இந்த அளவு விட்டால் போதும் எண்ணெய். இனி அடுத்து ஒவ்வொரு மீனாக எடுத்து கம்மியாக இருக்கணும் போட்டு என்னுடைய பைய எடுத்து இன்னொரு இது வேணும் போட்டு இன்னொரு இது கரண்டி கூட அதை 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 பண்ணிட்டு அதை Thank you.
நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செஞ்ச மசாலா எடுத்து இது மாதிரி நீட்டா மேலே அப்ளை பண்ணிடணும். அவ்வளோ நல்லா இருக்கு. கீழே ஒரு லேயர் ஃபர்ஸ்ட்டு போட்டு விட வேண்டியது. போட்டாச்சு. அடுத்த மீன் மசாலா மேலே கொஞ்சம் அப்படி போட்டு எல்லாம் இந்த கேப் லேஸ் அப்படி ஃபில் ஆகிய மாதிரி ஒரு சின்ன மீன் இருக்கு, அதை சென்டரில் போட்டுக்கணும். அடுத்து இப்படி எடுத்து வச்சுட்டு நீட்டாக இந்த தண்டு வேணால் கொஞ்சம் அடுத்து தள்ளிடுங்க. இது இப்படி பொதிஞ்சிட்டு கீழே ரெண்டு நார் போடணும். இது மாதிரி போட்டு அதே வாழை நிறைய போட்டால் போதும். இது போட்டு நீட்டாக இலையை வாட்டி எடுத்து இப்படி செய்யும்போது நல்லா இதாக இருக்கும். கட்டி இதை கொஞ்சம் லூஸாக இப்படி பறித்து வச்சிருக்கனால மூணும் வேகிற மாதிரி டைட் பண்ணக்கூடாது. திருப்பி போட்டால் அப்படி வேகிற மாதிரி அடிச்சு பார்சல் அவ்வளோதான். அதே எண்ணெயில் நம்ம இது பண்ணிடலாம் ஆஃப்டர். ஓகே, இதை அப்படியே நம்ம அப்படி பார்சல் மாதிரி இப்படி வச்சுருக்க அடை கம்முன தீய கொடுத்து இங்க எடுக்கலாம். பார்சல் எடுத்தாச்சு. இனி உள்ளி எல்லாம் வெட்டி லேசாக நல்ல செவ்வாழையெல்லாம் வெட்டி, அதாவது பெரிய வெங்காயத்தை வெட்டி நீட்டாக சைடில் அடிக்கி வச்சு பிச்சு தின்ன வேண்டியதுதான். வாங்க. வாழையால் பொதிஞ்சது இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பொழிச்சது அன்பாக்சிங். கொஞ்சம் தர மாதிரி கிடக்குது, அதனால் இப்படி தான் அன்பாக்சிங் அன்பாக்சிங் பிரிச்சுது. சூப்பராக இருக்குது பார்த்தாலே.
டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனி அவங்க செல்லட்டு. ஒன்று உள்ளி வேணா உள்ளி கூட்டிடுங்க. ரெண்டு வெங்காயம் வேணா எடுத்துடுங்க. நல்லா இருக்கா? சவுண்டு சவுண்டு வரணும். நல்லா இருக்குன்னா தின்னுட்டு சும்மா போகக்கூடாது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு? சூப்பர் டேஸ்ட். அம்மா யார் செஞ்சதா? சூப்பர். ஓகே. இங்கே எல்லாரும் இனி எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சுட்டி இருக்கு, அவ என்ன சொல்லியான்னு பார்ப்போம். உள்ளி வேணா உள்ளி கூட சேர்த்துக்கா. என்ன உள்ளி சேர்த்தா நல்லா இருக்கா? என்ன உங்களுக்கு வேணா எடுத்துக்க. அடுத்து என்ன எனக்கு அவன் பிடிச்ச மீனே நான் குடிக்க. பயங்கர சூடு. அப்போ எப்படி இருக்கு? சூப்பரா? செம டேஸ்ட். சரி நான் நீ பார்த்துட்டு ஓயம் கேவி இந்த பொண்ணே இந்த மாதிரி சூப்பராக இருக்கு. ஓயம் கேவியோட பொழிச்ச ரெசிபி நாங்களும் அதே மாதிரி பண்ணோம். சூப்பர் டேஸ்ட். விராலு பிடிச்சி சும்மா குழம்பு வச்சும் வறுத்தும் திருத்தும் பார்த்தா இப்போ இப்படி பண்ணப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே அப்புறம் இப்போ நம்ம இந்த பொழிச்சது வந்து பயங்கர டேஸ்ட். நான் என்னமோ நினச்சி பண்ணேன், ஆனால் சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்ட்டு, வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் இப்படி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. ஓஎம்கேவிக்கு ஒரு தேங்க்ஸ். ஓஎம்கேவி இந்த பொண்ணேன்னு சொல்லி சொல்லி எப்படி தான் இருக்குன்னு அவருக்கு அந்த மனமும் அப்படி இப்படின்னு இருக்குன்னு அந்த கமெண்ட்லேயே நான் இது எப்படி தான் இருக்குதுன்னு பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். நான் இல்லாட்டி பண்ணவே மாட்டேன். சூப்பர் டேஸ்ட்டு. ஓஎம்கேவிக்கு ஒரு தேங்க்ஸ். ஓகே.